அடுத்து பேச வருபவர் மீசை கவிஞர் விழுப்புரம் வல்லவராஜ் வாங்க வந்து நாங்க கண்டுபிடிச்சோம் 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 அப்படி என்னமா நீங்க கண்டுபிடிச்சிங்க எனக்கு தெரியலையே ஹைக்குன்னு ஒரு கவிதை கண்டுபிடிச்சிங்க ஹைக்கு கவிதை என்ன எட்டு வார்த்தையில் சொல்லணும் வேற ஒண்ணுமே இல்லை ஹைக்கு கவிதை என்பது எட்டு வார்த்தையில் சொல்லணும் இதுக்கு பாட்டி யார் தெரியுமா என் அவை பாட்டி தான் ரெண்டே வார்த்தையில் சொன்னான் ஐயம் மிட்டு உன் ஆறு விதிச்சினா முடிஞ்சிச்சா இல்லையா அப்புறம் என்ன பண்ணிங்க நீங்கள் எங்கள் எங்கள் அப்பா படித்த மணிச்சட்டம் அப்போ சிலேட்டு இருக்கும் சிலேட்டுக்கு பக்கத்தில் கம்பி இருக்கும் அந்த கம்பியில் மணி சட்டம் இருக்கும் அதுதான் இப்போ உங்கள் அப்பா ஆக உங்களுக்கெல்லாம் தீனி போடுவது எங்கள் பழமை மின்சார தட்டுப்பாடு வராமல் இருப்பதற்கு பல மின்சார திட்டங்களை தந்தது வாழ்ந்த பழமை அந்த எல்லாம் ரத்து செய்தது வரும் புதுமை தத்துவ மாம்ல எது தத்துவம் நீ சொல்ல தத்துவமா நான் சொல்கிறேன் இது என்னன்னு சொல்லு நீ என்று சொல்லும் பொழுது உதடு ஒட்டாது நாம் என்று சொன்னால் தான் உதடு ஒட்டோம் இதுதான் எங்கள் வாழ்ந்த பழமை தந்த பொதும இதுல விஜயகுமார் அண்ணன் வேற வந்து வந்தையா நீ இவன் பேசிட்டு போக வேண்டிதானே மாற்றுத்திறனாளி என்று பெயர் வைத்தது யார் தெரியுமா எங்களுக்கு திரையசாமி இன்னொன்னு கேட்கட்டுமா அரவாணிகளுக்கு திருநங்கைன்னு பெயர் வச்சது அவர் தான் யாரு இருபத்தஞ்சு வயசு இல்ல தொண்ணூத்தி ரெண்டு வயதில் இந்த பழமை மீதும் பண்பாட்டின் மீதும் நம்பிக்கை வைத்திருக்கிற தானை தலைவர் பழமை தான் பழமை என்பது தாய்ப்பால் கொடுப்பது தாய்ப்பாலே கொடுக்க மாட்டேன்னு சொல்றது வரும் புதுமை வேற ஒன்றும் இல்லை இந்த வாழ்ந்த வாழ்ந்த பழமை என்பது பரதநாட்டியம் வரும் புதுமை பாரநாட்டியம் அதாவது வாழ்ந்த பழமை என்பது அடையாளம் வரும் புதுமை அலங்கோளம் வாழ்ந்த பழமை என்பது வேப்பமர காற்று வரும் புதுமை என்பது ஏசி காற்று உடம்புக்கு எடுத்துரும் அவ்வளவு ஏங்க ஒன்னே ஒன்று கேட்குறேன் உங்கள் வாட்ஸ்அப்புங்கிறீங்க ப்ளூடூத்துங்கிறீங்க எல்லாம் ஒத்துக்கிற சாமி என் பாட்டி படித்துறையில் பட்டப்பகலில் குளித்தால் பாதிப்பு இல்லை ஆனால் என் மகளோ மனைவியோ சொந்த வீட்டு பாத்ரூமில் கதவை சாத்தி குளிக்கிறதுக்கே பயப்படுறாங்களே இதுதான் உங்களுடைய புதுமை சாதாரண விஷயமாங்க நான் கேட்கிறேன் ஒன்றும் இல்லை அழகா வந்தீங்க எங்களுடைய பழமை வாழ்ந்த பழமை இருக்கு குழைப்பிக்கிறீங்க இன்பம் என்பது வேறு மகிழ்ச்சி என்பது வேறு இன்பம்ங்கிறது அப்பப்ப தோன்றி மறைகிற நீர்க்குமொழி மாறி ஆனால் மகிழ்ச்சி என்பது எப்பொழுது வேண்டுமானாலும் வருகிற ஊற்று மாதிரி நாங்கள் ஊற்று நீங்க வந்து நீர்க்குமிழி அவ்வளவுதான் இப்போ விளையாட்டு எடுத்துக்கோமே விளையாட்டு எங்கள் வாழ்ந்த பழமை தந்த விளையாட்டெல்லாம் அற்புதமான விளையாட்டு இந்த ஏழு கா வச்சு விளையாட்டு இருக்கும் கடல் கருப்பங்கல்ல ஏலங்கல்ல ஏலங்கல்லை எருவடிக்க இப்படி சிட்டை சிட்ட மட்டும் நின்னாங்கா மூணாம் காய்க்கு முக்கோட்டு சிக்கோட்டு மூணாம் படிக்கட்டு காய்க்கு நாங்கே நந்தவனம் பாம்பே பந்தவனும் அஞ்சு காய்க்கு அஞ்சு கலக்கா தும்பப்பு அறுத்துக்குடடி வெண்ணப்பு ஆருக்கு கூறே நேரு கும்பகோணப்பான் தேரு இதை பாடிக்கொண்டே இருக்கிற காயை சினுங்காமல் இரண்டாக ஒன்றாக மூன்றாக இரண்டும் நான்குமாக ஒன்றும் ஐந்துமாக மூன்றாக இரண்டாக ஒன்றாக இப்படி பாடிக்கொண்டே மனப்பயிற்சியோடு சொல்லி கொடுத்தது எங்கள் பழமை வாய்ந்த விளையாட்டு விளையாட்டு நிகழ்ச்சி போடு ஆடு எப்படி ஆடுறது டேய் ஒவ்வொருத்தனை ஒருத்தனை விட்டு எப்படி ஒருத்தனை குயில தள்ளலாம்னு சொல்லி கொடுத்தது உங்கள் புதுமையான விளையாட்டு எங்கள் படம வம்சத்தை வளர வைக்கும் உங்கள் புதுமை வம்சத்தை அழிக்கும் நான் சொல்ல அறிவியல் வரலாற்று அறிஞ்சு சொல்லியிருக்கிறான் இப்போ இருக்கிற பெண்களுக்கெல்லாம் கரு நிற்பது கிடையாது ஒரு மாதம் ரெண்டு மாதம் களைஞ்சி போகலாம் அதுக்கு நான் ஆராய்ச்சி பண்ணால் அந்த காலத்தில் இப்போ புடவை கட்டும் இல்லைங்களா அந்த புடவை மடிப்பு இருக்கு இல்லையா அது அடி வயிற்றில் சொருகுற பொழுது சீதோஷனை மாறுகிற வெப்பம் குழந்தைய போய் தாக்காதான் கூலிங்காகவே ஆயால் ஆயாத பண்ணிச்சு இப்போ தான் நீங்கள் லெக்கின் போடுறீங்கோ சுடிதார் போடுறீங்கோ எல்லாம் போயிடுங்க இன்னைக்கு நகரத்தில் பாஸ்டுட் கடையை விட கம்மங்கூழ் கடையும் கேவூர் கூழ் கடையும் இருக்குதா இல்லையா நான் கேட்குறேன் பொன்னே அவர் வந்து அந்த காலத்தில் ஹார்ட் அட்டாக்கு வந்தா ஐயாயிரம் ரூபாய் மணி ஆறால் வாழ்ந்த பழமபடி வாழ்ந்தா ஹார்ட் அட்டாக்கே வராது சிறுதானியம் சிறுதானியம் என்கிறது நெல் வரகு சாமை குதிரவாளி இன்னைக்கு இதை தான் சாப்பிட்டுக்கிறான் இனிதமாக காரணம் வறண்ட நிலத்தில் வறண்ட காலத்தில் தன்னை வருத்தி அந்த தானியங்கள்லாம் கிடைக்குது இதை சாப்பிட்டா பிபி வராதான்றான் சுகர் வராதுன்றான் சுகரும் பிபியும் வர்றதுனாலே ஹார்ட் அட்டாக் வராது நீங்கள் எங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கிறீர்கள் சாதாரண விஷயம் இல்லைங்க உன்ன கேட்குறேன் இன்னைக்கு உறவுகள் இருக்கா உறவு இருக்கா எங்கள் வாழ்ந்த பழமையில் உறவு உண்டு சித்தப்பா உண்டு சித்தி உண்டு மாமன் உண்டு மாமி உண்டு பெரியப்பா உண்டு பெரியம்மா உண்டு அத்தை உண்டு மாமா உண்டு சின்னத்தை உண்டு பெரியத்தை உண்டு அண்ணி உண்டு சின்னம்மா உண்டு மச்சினி உண்டு கொழுந்தியா உண்டு உங்களுடைய எண்ணா உண்டு ஒன்று இல்லை இருபத்தி ரெண்டு வயது உடைய ஒரு பெண் வெள்ளையினை விரட்டுவதற்காக முத்துவடுகநாதன் என்ற கிழவனுக்கு அழகு வைத்தாலே வீரன் வேலு நாச்சியார் அவள் தந்த பழமைதான் உங்கள் மகிழ்ச்சியான சுதந்திரம் உங்கள் மகிழ்ச்சியான சுதந்திரம் நீங்கள் பாரதியை பேசவே கூடாது பாரதியை பற்றி பேசுறதுக்கு ரைசைல் தான் இருக்குது ஏன்னா பாரதி படையாளம் எங்க பாரதி பழையாளு பாரதி பாடவில்லை என்று சொன்னால் கொடி காத்த கொடியை காக்க வேண்டும் என்று சொன்னால் சுப்பிரமணிய சிவா கம்பளி ஆலையில் அந்த தொழில்நோயை பெற்றிருக்கவில்லை என்று சொன்னால் உங்களுக்கு சுதந்திரம் என்கிற மகிழ்வை கிடைத்திருக்காது ஆக வாழ்ந்த பழமைதான் உங்களுக்கும் அல்ல உங்களுக்கு அப்பாற்பட்டு ஒரு தலைமுறைக்கெல்லாம் மகிழ்வை தருவது வாழ்ந்த பழமையே வாழ்ந்த பழமையே என்று பட்டி மண்டபத்தில் பழமை வாய்ந்திருக்கிற எங்கள் அண்ணன் தீர்ப்பை வழங்குவார் என சொல்லி வாய்ப்புக்கு நன்றி ஆட்டி விரும்புகிறேன் நன்றி வணக்கம்